கோவையை சேர்ந்த 98 வயசான நானம்மாளுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கிறது எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லல, அந்த மாதிரிதாங்க. கோவையில போயிட்டு யோகா நானம்மாள் அப்படின்னு யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே ஃபேமஸ். 98 வயசுல கீழே விழுந்து முதுகுல அடிபட்டப்ப கூட விடாம இன்னும் யோகா பண்ணிக்கிட்டு வராங்க. கோவை மாவட்டம் கணபதி பகுதியில வசித்து வர நானம்மா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஜமீன் காளியாபுரத்துல 1920 பிறந்திருக்காங்க. இவங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவருடைய தாத்தா மன்னார் சாமி கிட்ட இருந்துதான் நானம்மாள் யோகாசன பயிற்சிகளை கத்துக்கிட்டாங்க. சின்ன வயசுல அவங்க கத்துக்கிட்ட பயிற்சி எல்லாம் முறையா செய்ய துவங்கிய நானம்மா அதை இப்போ அவங்களுடைய 98 வயசு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. நானம்மா வெரி குட்மா. 3 நான் அந்த தாத்தா பாட்டி கூட யோகா செஞ்சுட்டேதான் இருப்பேன் ஜாமி அண்ணன் இருந்து. அப்புறம் என்ற மக்கள் மருமக்கள்லாம் என்னை பார்த்து சேர்த்து பழகினாங்க. நானாக கூட 3 பழகிட்டு இருக்கிறேன், அதுதான் எனக்கு தெரியும். எந்த யோகா சொல்லி சுவாமி செசாலும் கூடவே நான் செய்வேன், பிடிப்பேன். அப்பெல்லாம் அது பேரால் இல்லை, சும்மா செய்ய வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது, நல்லா இருப்போம். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை சாமி. நான் இன்னும் 2 வரைக்கும் ஆஸ்பத்திரி வாசப்படி முடிக்கல, அதுதான் எனக்கு தெரியும். மக்க வந்தால் 1 வேணாலும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்து இப்போ முடிகிறது இல்லை. இப்போ எனக்கு என்னால் முடிது, அந்த செய்வேன், படுத்திருப்பேன், சாப்பிடுவேன், அதோடு சரி, அதுதான் என்னால் இப்போ முடியும். மிந்தியாட்டம் எதுவும் செய்ய முடியாது. டெல்லி கட்டி போனேன், ஆந்தமான் கட்டி போனேன், அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தால் செஸ் இன்னைக்கு முடிகிறது இல்லை சாமி. ஒரு மணி நேரம் 1/2 பண்ணுவேன். மக்க வந்தால் 1 இருந்தாலும் சரி, இந்த மக்கள் இருக்க வரைக்கும் சொல்லி கொடுப்பேன், நானும் அவங்களுக்கு காட்டுவேன், செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். உப்பை நாள் முடியறது இல்லை, அதனால கம்மி. ஒரு 3 செய்வேன், காலை மாலை மத்தியானம். நான் தனியாக இருந்தனால முடிஞ்சால் பண்ணிக்குவேன். ஒருத்தர் கூட சேரணும், சேர்ந்தால் ஆராய்ச்சி வந்தால் சொல்லி கொடுப்பேன், செய்வேன். இல்லாட்டி நான் ஒருத்தையும் செஞ்சுக்குவேன். கண்டிப்பா வீட்டுக்கு வந்த மக்கள் என்கிட்ட வந்த மக்கள் 100 கால் சுகமா இருப்பாங்க, அதுதான் நான் கேட்கறது. நான் சொல்லி கொடுக்கறது ஆனால் செய்யணும். செஸ்ஸா மகாராசனா நல்லா இருக்கலாம். நல்லா சுகமா இருக்கட்டும், மகாராசரா இங்க வந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக மக்க மருமக்க தாய் தகப்ப மாமியா மாமனார் எல்லாம் ஒத்துமை தான். நாங்கள் 1 சண்டை கட்டில விளக்கு படு கிடையாது. உங்களுடைய குழந்தைகளும் எல்லா விருப்பமாயிட்டா எல்லா மக்களும் செய்கிறாங்க. இப்போ 30 மக்களும் 35 மக்களாக இருக்குன்னு கணக்கு. எல்லா மக்களும் இந்த ஆசனம் செஞ்சதே இருக்கிறாங்க. டெல்லிக்கு போனேன், எல்லாம் நடந்து போய் மகாராஷ்டிரங்கிட்ட வாங்கினாங்க பேப்பர். நான் எப்படி என்னாலும் நடக்க முடியாதுன்னு வண்டியில் தள்ளிட்டு போனாங்க. அவர் இறங்கி வந்து எனக்கு கொடுத்தாங்க, நான் வாங்கினேன் ஜாமி. இந்த விருதை பத்தி நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்க? சந்தோஷம் தான் ஜாமி, கஷ்டப்பட்டதுனால சந்தோஷம். எல்லா மக்களும் சுகமா இருந்தா எனக்கு தெரியுந்தேனும். நம்ம நான் வீட்டுக்கு வந்த மக்கள் 100 கால் சுகமா இருக்கணும், நான் சொல்லி கொடுத்த ஆசனம் செய்யும், அதுதான் எந்த விருப்பம். நான் எந்த வைத்தியம் பண்ணல, இவங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகலாம். நாங்கள் வேற எங்கேயாச்சும் இருந்தால் நான் சரி இல்லை. இந்த இங்கே எனக்கு காயமா ஒன்றும் இல்லை சாமி. வாசப்படி கொஞ்சம் வளர்த்தியே இருக்கு, அங்கே பார்க்கணுமா. அந்த வாசப்படியில் இப்படி கால் வைக்காம இப்படி வச்சுட்டேன், அது என்ன இப்போச்சு நரம்பு எழுந்து குடிச்சுக்கிட்டு. அந்த அது மோதல் சரி, வேற நான் ஆஸ்பத்திரி போகலாமு மக்கள்லாம் சொன்னாங்க, நான் போகல. இந்த யாசன ஜஸ்ஸே அதை கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி பண்ணிட்டேன். ஆஸ்பத்திரி போகல, நான் மாத்திரை மாத்திரம் திங்கிறேன், அவ்வளவுதான். என்ற நாள் முடிஞ்சிற ஜஸ்ஸை நான் எப்படியோ எந்திரிச்சு நிற்கிற மாதிரி பண்ணிட்டு கை பிடிச்சா நடக்கிறேன், அவ்வளவுதான்.